திரு கல்யாணி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய செல்வங்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என் பேர குழந்தைகளுக்கும் வணக்கம். நான் இப்ப பேச போறது வந்து மீடியாவுக்கா குழந்தைகளுக்கான யோசனைன்னா தெளிவா இந்த குழந்தைகளுக்கு தான் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு தடவையும் மீடியா நான் நண்பர்கள் வந்து நிறைய நான் பேச கேட்டிருக்காங்க. இப்போ நான் முழுக்க முழுக்க இப்போ வந்திருக்க இந்த குழந்தைகளுக்காக தான் பேசுறேன். அம்மா அப்பா இல்லைன்னு சொல்றீங்க, அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்கான்னு சொல்றீங்க. மாற்றுத்திறனாளிகள் சொல்லிட்டு பார்க்க முடியாதவங்க, கேட்க முடியாதவங்க, பேச முடியாத குழந்தைங்க வந்து இங்கே பரிசுதாங்க, நடக்க முடியாத மாணவர்கள்லாம் வந்தால் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்வார். நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன், பட் எனக்கு என்னமோ ரொம்ப எமோஷனாக இருக்கேன். நான் சூர்யாவும் கார்த்தி வந்து ஒரு ஹீரோடைய பிள்ளைங்க, அவங்க வசதியான ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தாங்க, ஒரு ஏசி ரூமில் தான் வளர்ந்தாங்க. அவங்க அப்பா அப்படி வளரல, அவங்க அப்பா ரொம்ப சாதாரணமானவர். கிட்டத்தட்ட உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் பிறந்து ஒரு ஆண்டு ஆகுதுக்குள்ளே எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். அவரை கருப்பாக சேவை பண்ண தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு வந்து படிப்பறி கிடையாது, ஒரு வானம் பார்த்த பூமி ஒரு எட்டக்கரா வச்சு முன்னாடி. அதில் தான் எங்கள் அம்மா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி போய் வேலை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா பொழுது சாய்ந்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி இருந்து ரெண்டு பேரும் படிக்க வைக்க முடியாததுனால எங்கள் அக்கா வந்து மூணாம் கிளாஸ் எழுதிட்டாங்க. அப்போ வந்து ப்ரைவேட் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் கிளாஸ் ஒரு ரூபா, ரெண்டாம் கிளாஸ் ரெண்டு ரூபா, மூணாம் கிளாஸ் மூன்று ரூபா. அப்படிங்கும்போது அக்காவுக்கு மூணாம் கிளாஸ் மூன்று ரூபா, எனக்கு ரெண்டாம் கிளாஸ் ரெண்டு ரூபா, மூன்று அஞ்சு ரூபா ஆகுது. இப்போ ஒரு சவரன் விலை வந்து பதினஞ்சு ரூபா. அப்படிங்கும்போது மூன்று ரூபாய் வந்து மாதம் மாதம் கொடுக்க முடியாதுன்னு அக்காவுக்கு பள்ளிக்கூடத்தை நிறுத்திட்டாங்க. அக்கா போன வருஷம் இறந்துட்டாங்க 80 வயசில். அக்கா கடைசி வரைக்கும் படிக்கவே இல்லை. அப்புறம் நான் வந்து ஃபீஸ் கட்டி தான் படித்தேன். கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் அப்போ ஃபீஸ் உண்டு. 6, 7, 8 வந்து 2.5 ரூபா, அப்புறம் 9, 10, 11 5.5 ரூபா ஃபீஸ் கட்டி படித்தேன். கடைசி வருஷம் வந்து ஒரே டைமில் நெருக்கடியாக வந்து பொது தேர்வு எழுதுறதுக்கு 11 ரூபா 50 பைசா கேட்டாங்க. அடுத்து ரெண்டாவது நாளில் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 5 ரூபா கேட்டாங்க. கடைசியில் பொது தேர்வுக்கு மட்டும் பணம் கட்டிட்டு குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஒரு 5 ரூபா தான். பட்டு 6ஆம் கிளாஸ்லேருந்து 6, 7, 8, 9, 10, 11 கூட படித்த ஒரு 20 பசங்க 7 பொண்ணுங்களோட டீச் பண்ண வாத்தியரோட ஒரு குரூப் ஃபோட்டோ 5 ரூபா கொடுத்து எடுக்க முடியல. அதனால் எந்த வீட்டில் குரூப் ஃபோட்டோ இருந்தாலும் நான் போய் பார்க்க மாட்டேன். அதை விட முக்கியமான விஷயம், 1957 எந்த பள்ளியில் குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியலோ நான் படித்த அந்த பள்ளிக்கு அப்போ போகிறதே நிறுத்திட்டேன். காலம் வந்து அப்படி மனுஷன் தண்டிக்கிறது இல்லை. காலம் வந்து 50 ஆண்டுக்கு பிறகு அதே பள்ளிக்கு நான் போய் என் கூட படிச்சுட்டு உயிரோடு இருக்கிற 5-6 பொண்ணுங்க எல்லாம் தான் பாட்டியாகிட்டேன். நான் கிளம்பு தானே, ஒரு 5-6 பொண்ணுங்க நான் ஒரு 15 பசங்க இல்லை ஒரு 6-7 பசங்க 5-6 பொண்ணுங்க உயிரோடு 8 வாத்தியாரங்க வச்சு எந்த இடத்துல அந்த ஃபோட்டோ 5 வருஷம் எடுக்கோ அதே இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்து உன வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை விட முக்கியம் வந்து அந்த பள்ளியை முன்னாள் மாணவர் தத்தெடுத்து நான் தான் அதுக்கு தலைவனாக இருக்கிறேன். 25 லட்சம் ரூபா மிரட்டி வாங்கிடுவேன். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் மிரட்டி வாங்கிட்டு வந்து 25 ரூபா வாங்கி டெபாசிட் பண்ணி ஒரு மாதம் முன்னாடி தான் 1.5 லட்சம் ரூபா ஒரு வருஷம் வருது. 1.5 லட்சம் ரூபாய் வந்து சூரூர் சுற்றி உள்ள ஒரு 5-7 சுற்றுல உள்ள குழந்தைகளுக்கு வந்து ஐ திங்க் 20 குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்துருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த பள்ளிக்கூடத்துல வந்து நம்ம 5 ரூபா போட்டோ எடுக்க முடியோ அந்த பள்ளிக்கூடத்துல போட்டோ எடுத்துட்டு அது தலைவனா 25 லட்சம் ரூபாய் கொடுத்து இப்போ பர்மனண்டா ஒரு ட்ரஸ்ட் முன்னாள் மாணவராக கட்டளையிலே இது பண்ணிட்டு இருக்கோம். இது அதுக்காக சொல்ல வந்த விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து சென்னைங்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை. இது சாதிகளாம் பார்க்காதீங்க. ஏழ்மை தான் அடிப்படை. ஏழ்மையின் அடிப்படையில் நீங்க நானும் உங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. இவங்கெல்லாம் பணக்கார விட்ட பசங்க. நாங்களும் ஏழ்மைங்க ஒரே கேட்டகரியாடு தான். மெட்ராஸு போய் படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கனவா இருந்த காலகட்டம் எனக்கு. பிஎஸ்சியில் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். பட் அதை விட கூடுதல் வாத்தியார் வந்து நீ பெரிய ஓவியனாக வருவேன், அதனால் அதுக்கான முயற்சி பண்ண சொல்லும்போது அரசு ஓவிய கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட்டால் அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, நீ அடுத்த வருஷம் தான்ட்டாங்க. அப்படிலாம் போராடி இங்கே வரும்போது அகரம் எப்படி உங்களுக்கெல்லாம் கல்விக்கு உங்களுக்கு ஆக்சுவலி அவங்க டொனேட் பண்ணுறாங்க, தானம் பண்ணுறாங்க, கல்வி தானம் பண்ணுறாங்க. எனக்கு கல்வி கடன் தான் கிடச்சிது. கல்வி கடன் வந்து அவர் தானமாக கொடுத்துருப்பாரு, இந்த பண்ண முடியாது என் தன்மான பிரச்சனை சொல்லிட்டு கல்வி கடனாக கொடுங்கன்னு சொல்லிட்டு மாதம் 85 ரூபா எனக்கு தூரத்தூர மாமாட்ட 85 ரூபா மாதம் மாதம் ஒரு 15 ரூபா சேர்த்து அனுப்புறது வேண்டியதே கிடையாது. 15 ரூபா போதும்னு சொல்லிட்டு அந்த 85 ரூபா அந்த பணம் மாதமாக மணியாளர் வரும். வந்தோடனே 1 ரூபா வந்து
அந்த போஷமானுக்கு ₹1 கொடுத்துறேன். அப்புறம் வந்து அப்பாவே 16 வயசு வரைக்கும் சைவம் சாப்பிட்ருந்தேன், அசைவத்து மேல ஆசை இருந்தது. ஒரே ஒரு நாள் மட்டும் புகாரி ஓட்டு போவேன், அந்த என்னுடைய ஏஜ் குரூப்ல கூட நான் இவருக்கு போய் நினைக்கிறேன். அரை பிளேட் பிரியாணி வந்து 80 பைசா, 1958 அரை பிளேட் பிரியாணி 85 பைசா, ஒரு ஆம்லெட் வந்து 50 பைசா, பீச் பல்பா அப்படின்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கனவு, அதாவது சொர்க்கத்துக்கு போய் பார்க்குற மாதிரி. அதை வந்து பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி இதை மூணை சாப்பிட்டு ஒரு 2 ரூபாய்க்குள்ள கணக்கு தீர்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற காசில் பட்ஜெட் போடுவேன். பட்ஜெட் போடணும், 15 ரூபா ரூம் வாடகை. காத்தி என்னை விட ஒரு 4-5 கூட இருக்கிறான். எனக்கு ஏன் பொறாமையாக இருக்குன்னா, இவனும் என் கூட இருந்தானா என்கிட்ட இருந்துக்க முடியும். என்ன நான் இருந்து ரூமு 6 அடிக்கு 5 அடி ரூம், எப்படி 7 வருஷம் வளர வேண்டிய வயசில் 6 அடிக்கு 5 அடி ரூம். அந்த 5 அடி உள்ள 6 அடினா இங்கே பொட்டி வைக்கணும்ல, பொட்டி வச்சு அது 6 அடி அடிச்சுக்குது. அப்போ அதுக்கு நான் வளரவே முடியல, அந்த 5 அடிக்கு மேலே வளர முடியல. இவன் பட்டினா இவன் அந்த கேஜ் ஆகிப்பேன், சௌகரியமாக வளர்ந்துட்டாக்கும். ஸோ 5 அடிக்கு மேலே என் வளர்ந்தேன்னா பெட்டி வந்து அடைச்சிக்கிச்சு 5 அடி. அதுக்குள்ளேயே 7 வருஷம் அப்படி அந்த ரூமில் 15 ரூம் போடுங்க. மத்தியான சாப்பாடு காலை சாப்பாட்டுக்கு 15-15 30 ரூபா சரியாக போச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த பேண்டன் கேப்பில், அந்த பேண்ட் கேப் வரலாறுலேயே வந்து அட்வான்ஸ் கட்டி சாப்பிட்ட ஒரே ஆள் நான் தான். ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டில் சாப்பிட்டு போகும்போது துட்டு காலத்து போட்டுறோம் இல்லை, நம்ம தன்மானம் உள்ளவும் இல்லை, பணம் நான் கட்டுறேன் போகும்போது நீ செட்டில்மெண்ட் பண்ண சொல்லிட்டு 15 ரூபா எப்போவுமே அட்வான்ஸ் கட்டி. இவ்வளோ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அது என்ன பண்ணோம்னா 2 இட்லி ஒரு வடை ஒரு தோசை சாப்பிட்டாலும் அந்த 40 நிமிஷம் தான் வரும். ஒரு மசாலா தோசை சாப்பிட்டு ஒரு வடை சாப்பிட்டாலும் 40 நிமிஷம் தான் வரும். இல்லை 2 தோசை சாப்பிட்டு 1 இட்லி சாப்பிட்டா நமக்கு உள்ள ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. 43 பைசா இருந்தால் வந்தது டோட்டல் பண்ணி பார்த்தா 13 ரூபா, ஒரு வருஷம் மாதம் கூட சாப்பிட்டா 13 ரூபா தான் வரும். அப்போ மொத்தமாக வந்து 43 ரூபாக்குள்ளே இதை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் மெட்டீரியல் 15 ரூபா, சினிமாவுக்கு 3 ரூபா 20 பைசா. என்ன ஒரு படம் நினச்சிங்களா, 4 படம். 4 படம் எப்படி போவீங்க, 80 பைசா டிக்கெட்டு. எப்பவுமே இந்த வயசில் கோபம் பண்ணணும், ஆக்ரோஷம் பண்ணணும் நமக்கு. இல்லை 15 வயசில் என்ன வேகம் இருக்குது. நானே மெட்ராஸ் வரும்போது இந்த சுண்டுவரலால் உலகத்தை சுற்றி வந்து வந்தவன் நான். உங்களுக்கெல்லாம் தைரியம் இருக்கும். அந்த எங்கள் ஊரில் வந்து டாய்லெட் கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, மின்சாரம் கிடையாது. அந்த ஊரில் புறப்பட்டு முதல் எஸ்எல்சி பையன் வெளியே வரும்போது இந்த உலகத்தை சுண்டு வரலாம் சுற்றுவேன் அப்படின்னு வந்தப்ப எவ்வளோ கோபம் இருக்குது. அந்த கோபம் இங்கே செல்ல முடியாது, நேராக மினரவா தியேட்டருக்கு போவேன். போய் 10 பேர் நின்றுருப்பேன் 80 ரூபா டிக்கெட்டில். இவன் நின்று இவன் டிக்கெட் வாங்கி போனோடனே கவுண்டர் முடிக்கிடுவான், எனக்கு தீர்ந்து போச்சு 50 பைசா. அப்போ நான் கோபம் வரும்ல, 3 ரூபாய் 20 பைசா அடிச்சோம் போகவே மாட்டேன். திரும்ப அடுத்த நாள் அரை மணி முன்னாடி போய் அதே 80 பைசா தான் போவேன். அப்போ தான் 4 படம் பார்க்க முடியும். முடிவட்டக்கு 75 பைசா, பாக்கெட்டில் வந்து 4 அண்ணா பரமட்டா இருக்குது. எதுக்கு சைக்கிள் பஞ்சரான ஓட்டுறது, இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தான், இவங்களுக்கு இல்லை, இவங்கெல்லாம் பெரியாளுங்க. சைக்கிள் பஞ்சரான ஓட்டுறது. இங்கிருந்து மகாபீரம் போய் சைக்கிளில் போய் 50 கிலோமீட்டர் போய் மாரியபுரத்தில் படம் வரைய போயிட்டு அகர்காலத்தை அயிர்வீடில் கையெடுத்து விட்டு சாமி இந்த நாய் திருநாய் படுத்துருக்குது, ரெண்டு வெள்ளாட்டு படுத்துருக்குது, இந்த ரெண்டு வெள்ளாட்டையும் திருநாய் வரைச்சி விட்டு நாங்கள் இங்கே படுத்துக்கிறோம், உள்ளால வரமாட்டோம், பிரபாரப்படுத்துக்க அப்படின்னு சொல்லி அகர்காலத்தை வந்து நாட்டில் படுத்துட்டு பொது கழிப்பட வெளியில் டாய்லெட் போயிட்டு குளத்திலேயே கிளம்பிட்டு அங்கே மாலிபுர பட 3 நாள் வரைஞ்சிட்டு அங்கிருந்து திருக்கழுக்கூட சைக்கிள், அங்கே திருக்கழுக்கு மலை மரியாதை கழுகு தீனி வைப்பாங்க, அதை முடிச்சுட்டு அங்கிருந்து செங்கல் போட்டு அங்கிருந்து சென்னை சைக்கிள், சென்னைக்கு 42 கிலோமீட்டர். இதெல்லாம் சைக்கிளில் வாழ்ந்தோம். இதெல்லாம் எது சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பு வருகின்ற போது உடல் சுகத்துக்கு போய்விட்டால் ஒழிந்து விடுவீர்கள், ஒழிந்து விடுவீர்கள். ஞாபகம், உடலுக்கு சுகம் கொடுக்கவே கூடாது. திருப்பதிக்கு போகிறேன், 62 கருட உற்சவம் ரத உற்சவ டைமு, 1.5 லட்சம் பேர் மேலே மேத்திரி பேர், 1.5 லட்சம் பேர் எங்கே படுப்பே பார்த்து கால்கட்டி 2.5 லட்சம் தீம் பார்த்து ஒருத்தர் கால் படுத்துருக்கான், இந்த பக்கம் 2.5 லட்சம் பார்த்து இங்கே படுத்துருக்கான். டேய் சந்திரா படுறான் சொல்லிட்டு அந்த கேப்பை நான் படுத்துட்டு அந்த 1 லட்சம் பேர் நடுவிலே நானும் படுத்து தூங்கிட்டு காலையில் இருந்து 4 மணிக்கு கைப்பு வந்து அவடிப்பான், நான் குளிப்பேன், நான் அடிப்பான், குளிப்பா குடிச்சிட்டு நேர் கஃபேயில் போய் டிஃபன் கேட்டால் சட்டி 2 இட்லி வச்சு சாம்பார் ஊற்றின ஊற்றி அப்போ சட்டையில் பேண்ட் நினைஞ்சு போச்சு. என்னையாது அப்படின்னா சாம்பார் ஏன் ரசம் வைக்கணும், இப்போ தான் நான் சம்பாதிக்க முடியும், ரதம் வச்ச டைம் இப்போ தான் சம்பாதி, நீயே இப்போ வராங்க, எனக்கு இப்போ தான் லீவ் கிடைக்குது. இந்த தண்ணி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு பூரி முட்டை மடிச்சு எடுத்துகிட்டு நேராக போய் சந்திரகிரி வியூ அப்படின்னு நடக்குது, மேலே கிழங்கி வந்தீங்கன்னா சந்திரகிரி வியூ நடக்குது. அங்கேருந்து ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு படத்தை வரைஞ்சி முடிக்கும்போது தொண்டையெல்லாம் வந்து போச்சு, சின்ன மில்ட்ரி பேக் வச்சுக்கிறது தண்ணி இருக்குது, அதை வச்சுட்டு எல் படத்தை வரைஞ்சி முடிச்சுட்டு எடுத்து பார்த்தோன்னா மசாலா அப்படி சளிச்சு போச்சு, ஊசி போச்சு, மசாலா ஊசி போச்சு. அந்த மசாலா மட்டும் எடுத்து போட்டு அந்த பூரி ஊட்டிகிட்டு இருந்து அந்த பூரியை சாப்பிட்டு கொண்டு நான் திருப்பதியிலே வந்தேன். கன்னியாகுமரிக்கு போனால் ஒரு ஸ்டேட்டு ஒரு சௌத்த தர்ம சத்திரம் இருக்குது, 2 ரூபா வாடகை. அந்த பூட்டு வந்து பச்சை பெயிண்ட்டுக்குன்னா பிங்க்கில் டார்க் பிங்க்கில் பூட்டு இருக்கும், அது அந்த பூட்டு போட்டு கொடுப்பாங்க.
அந்த ரூம்குள்ள வந்து என்னுடைய உடம்பு சட்டை பேண்ட் வச்சுட்டு திருவர் போய் படம் வரைஞ்சோம். குற்றாலம் போய் கூட வரையும் போது குற்றாலத்து வந்து தங்கற இடம் கிடையாது. அவன் கூட வந்த பையன் இப்போ பிரமாவன் ஜாலான்னு போட்டான், இவர் நடிகராக அப்படின்ட்டான். அப்போ ஒரு ஐடியா சினிமா வந்தான். என்ன படம் தானே இல்லை நடிக்க போகிறாரு, நடிக்க போகிறான்னு சொல்லிக்கே அவர் பரவாயில்ல இங்கேயே பட்டுக்கிட்டார். எங்கேயே கல்லா பெட்டி கட்டியில் இங்கே மேலே காசு கொடுக்குறாரு, என்ன ஓட்ட ஓட்டே இருக்கு ஓட்டையில் நைட்டு பட்டுருந்தேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் வந்தால்தான் இப்படி பசங்க உருவாக முடியும். புரியுது உங்களுக்கு? நீங்கள் வந்து நீங்களே ஆடம்பரம் ஆட அதெல்லாம் பண்ணிங்கன்னா அறிவு வர முடியும். அதான் அப்படியெல்லாம் சிக்கனமாக இருந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. புதுப்பேட்டில் அந்த வீட்டில் வந்து 22 பேருக்கு 2 டாய்லெட், புரிஞ்சுட்டிங்களா? 22 பேருக்கு 2 டாய்லெட், 2 பாத்ரூம். எப்படி ரன் பண்ணி பார்த்துங்க. அப்போ டாய்லெட் எங்கே வச்சிருப்பான்? மாடிப்படிக்கு போகிறப்ப கேப், சின்ன கேப்பா, கேப் வேஸ்டாக போகிற அங்கே தான் டாய்லெட் வச்சிருப்பான். அதெல்லாம் போயிட்டு ரொம்ப மோசமாக இருக்குது, என்ன பண்ணலான்னு வேறு வழியில் 4 மணிக்கு எழுந்து டாய்லெட் போயிட்டு ஒரு 2.5 மணி நேரம் வேஸ்டாக போகுதுன்ட்டு அப்போ தான் யோகா கற்றுக்கொள்ள முடியும்னு. யோகா வந்து விஎன் குமாரசாமி, பிஎன் சுந்தரன் ரெண்டு பேர் இப்போ 1958 புஸ்தகம் போட்டு அது கல்கியிலேயே வாழ்ந்த உடனெலாம் வந்து தொடராக வந்து ராஞ்சியமாக யாரோ ஒருத்தர் எடுத்து தொகுத்து பைண்ட் பண்ணி போட்டிருக்கான். அதை வந்து கனிம லைப்ரரியில் 3 ரூபா மெம்பர்ஷிப்புக்கு, அந்த ஒரு மெம்பர்ஷிப் ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வந்து அந்த புஸ்தகத்து வழியாக நான் பண்ணேன். விஎன் குமாரசாமி உங்களுக்குலாம் ஷாக் ஆகிட்டு கேட்டிங்கன்னா, அப்போ விஎன் குமாரசாமி புஸ்தத்து வழியாக பார்த்துட்டு 1951 புஸ்தெழுதியிருக்கிறார் யோகா பற்றி. 1951 அந்த குமாரசாமி எழுதிய அந்த புத்தகம் 60 வருஷம் 65 வருஷத்துக்கு. அப்போ இப்போ கல்கி ராஜேந்திரன் எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அனுந்தரியல் கொடுங்க, உங்கள் படத்தை நாங்கள் வேப்பர் போட்டோம், இது என்ன கொடுமையாக இருந்துச்சு பாருங்க. என் வாத்தியார் 51 யோகா சொல்லிவிட்ட வாத்தியார் புஸ்தகம் இப்போ நான் என் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கேன். யோகா என்னோடய அட்டப்படத்தை போட்டு அவர் என்ன புஸ்தகத்துக்கு இப்போ 20வது பதிப்பு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த யோகா அப்படிங்கிற விஷயமும் உடலைப்பேன்ற விஷயம்தான் உங்களை காப்பாற்ற நல்லா வச்சு. உங்களுக்கு இந்த வயசில் புரியாது, உங்களுக்கு இது வேறு, ஸ்பிரிச்சுவல் பாடி என்பது வேறு, உள்ள இருக்கிற அந்த மனசுக்கு அறிவுக்கு வயசாகாது, ஆனால் இந்த உடம்புக்கு வயசு ஆகிட்டே போகும். ஆனால் உடம்பை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இந்த நாக்கில் காஃபி டீ போட்டு 61 வருஷம் பார்த்து ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கெல்லாம் காஃபி தேவையா நினச்சி பாருங்கள். நீங்கள் என்னுடைய குழந்தைங்கன்னா இன்னும் ஒரு காஃபி விட்டுருங்க. அந்த காஃபி காசில் வந்து ஒரு போண்டா சாப்பிடுங்க, பஜ்ஜி சாப்பிடுங்க, மசாலா தோசை சாப்பிடுங்க. நான் படித்த காலத்தில் 15 பைசா ஒரு மசாலா தோசை, ஒரு காஃபி 15 பைசா, ஒரு மசாலா தோசை சாப்பிடுங்க. மாலை ஒரு சைக்கிள் ஓட்டுவேன், காஃபி ஷாட் ஓட முடியுமா? காஃபி லக்ஸுரி, நீங்கள் பெரிய ஆளை கூடிங்க, இப்போ நமக்கு தேவையில்லை காஃபி. அப்படி ஆரம்பித்து அந் 32 ஆசனம் பண்ணுவேன். அந்த முதல்ல 6 மாதம் 32 ஆசனம் பண்ணி இந்த யோகாசனம் பற்றி தெரிஞ்சவங்க யாராக இருந்து ஞாபகம் வச்சுங்க. ஆசன வை வா ஆசனமாய் வியனஸ் வழியாக நான் ப்ரீத் பண்ணுவேன். 16 வயது காது ப்ரீத் பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு 16 வயசுலேயே வந்து விட்டது. அப்படியெல்லாம் உடம்பை காப்பாற்றியதால் தான் இன்னைக்கு நான் மேடைன்ட்டுருக்கேன். உடம்பை நீங்கள் பேணியை காப்பாற்ற வேண்டும். 4 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க, நைட்டு 2 மணிக்கு விடுறாங்க. என்ன ஜெம்மா உடம்பு வந்தால் கூட தொடர்ந்து சாயங்காலம் 4 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க, 2 மணிக்கு வர்றான். இரவு யாருக்கு நிம்மதியாக தூங்க முடியவில்லையோ அவருடைய ஆயுள் தானாக குறையும். இப்போ சொல்லுங்க, அதை மன்னிச்சுடுங்க, இப்படி மன்னிச்சுடுங்க, மன்னிச்சுடுங்க. இரவு வந்து தூங்குறதுக்கான ஒரு நேரம், குறிப்பாக வந்து 10 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் அந்த அந்த நேரத்தில் உடம்பு வந்து தயார் பண்ணுது. உண்மையான ஆழ்ந்த தூக்கம் என்பது உடம்புக்கு ஆரோக்கியமாக தூக்கம் என்பது அது 10லிருந்து 3 வரைக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கவில்லை என்றால் எழுதி வச்சுக்கோ, குழந்தைகள் சொல்கிறேன், நீ என்ன வேலைக்கு போகிறேன்னு தெரியாது, போனால் உங்களோட ஆயுள் குறைந்து விடும். அதே மாதிரி கல்யாண சார் சொன்னேன், கல்யாண சார் சொன்னேன் எப்படி சொல்கிறேன், எம்டி சமக்கில் வெளியே போகாதீங்க. வீட்டை விட்டு காலை எம்டி சமம் போகிறீங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரம் உட்காந்துருக்காங்க, ராட்சசன் நானும் நல்ல பயமாக தெரியும், நம்பிடாதீங்க. 4:30 எழுந்திருப்பேன், 6 மணிக்கு சுட்டிங்கனா 5 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவேன். அப்போ பொம்பளை 8 மணிக்கு எழுந்திருக்கணும் நினச்சி பாருங்க. எம்டி சமக்கில் எதுக்கு போகிறதில்லை? இப்போ சூர்யா சமயம் சொல்கிறார், நான் எம்டி சமக்கு போயிருந்தாலும் கோச்சிட்டேங்கிறாரு. எம்டி சமக்கில் வெளியில் போகாதீங்க, டயத்துக்கு சாப்பிட்டு படுதுங்க. தண்ணி வந்து ஏசுன்னு வந்தால் கூட 8 டம்ளர் தண்ணி குடிங்க. 7 மணி நேரம் தூக்கம் தூங்க. இது ஒன்று தான் உங்களை காப்பாற்றும். இதெல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன உரையெல்லாம் என்னுடைய குழந்தைகளுக்கு. இதை கடைப்பிடிச்சிங்கன்னா வாழ்வாங்க, வாழ்வீங்க, வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.